ராஜேஷ் டிவைன் பிஸ்னஸ் கிரியேட்டர்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய சுவாரஸ்யமான தகவல் நிறைய காத்துட்ருக்கு. அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய பிறப்பினுடைய ஒரு தேதி இருக்கு இல்லையா, எப்போ இந்த ஒரு 15, 2, 1, 1 ஒரு 30 வரைக்கும் இந்த பிறந்த தேதி இருக்கு இல்லையா. இந்த ஒரு ஒரு பிறந்த தேதியும் ஒரு ஒரு இயற்கை பிரபஞ்சத்தோட ஒரு சாராம்சத்தோட பிறந்திருக்கும். அந்த சாராம்சம்னு பார்க்கும்பொழுது என்ன அப்படின்னா, அது காற்று, நீர், நெருப்பு, இந்த பஞ்சபூதங்களில் நீங்கள் பிறந்த தேதி ஏதாவது ஒன்றோட ஒத்துருக்கும், ஒத்து போகும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ராசியும் ஒரு ஸ்திரத்தன்மையில் இருக்கும். நீர் ராசி, நில ராசி, நெருப்பு ராசி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். அதே மாதிரி நீங்கள் பிறந்த தேதி பிரகாரம் உங்களுக்கு இந்த அதிர்ஷ்டத்தை வரவழைப்பதற்கும், அதாவது இந்த லக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த லக்கை வர வைக்குவதற்கும், அதே மாதிரி நம்மளுடைய செல்வ வளத்தை அதிகப்படுத்துவதற்கும், இது வந்து ஒரு எதிர் நேர்மறை சக்திகளை வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு பொருட்களை வந்து எப்பவுமே நிலவாசப்படியில் நம்மளுடைய பிறந்த தேதிக்கு எந்த பொருட்களை நம்ம வந்து நிலவாசப்படியில் நம்ம வந்து தொடர்ந்து நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல பலன்களை, அதாவது நல்ல செல்வங்களை ஈர்க்க முடியும் அப்படிங்கிறத பற்றி இந்த தெளிவான பதிவில் நான் எனக்கு கொடுக்குறேன். ஸோ வீடியோவை முழுசாக கேளுங்க. எப்பவுமே நம்மளுடைய வீட்டில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிலவாசப்படி வந்து ரொம்ப முக்கியம். குலதெய்வம் வாசம் செய்யக்கூடிய இடம், அஷ்ட தெய்வங்களும் வாசம் செய்யக்கூடிய இடம் இந்த நிலவாசப்படி. நிலவாசப்படி நல்லா பார்த்துக்கிட்டாவே குடும்பம் நல்லா இருக்கும், சுருக்கமாக இருக்கும். அதாவது நம்ம வீட்டில் நுழையக்கூடிய நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் வாசல் வழியாகத்தான் உள்ளே செல்ல வேண்டும்ங்கிற ஒரு ஐதீகமும் இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய குலதெய்வமும் அதிர்ஷ்ட தேவதைகளும் வாசம் செய்யும் இந்த நிலவாசப்படியில் நீங்கள் பிறந்த தேதிக்கு ஏற்ப உங்களுடைய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய, உங்களுக்கு தொடர் வெற்றியை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு பொருளை வைக்கக்கூடிய பட்சத்தில் நல்ல பலன்களை, அதாவது நல்ல நேர்மறையான ஒரு சக்திகளையும் அதிர்ஷ்டத்தையும் ஈர்க்க முடியுங்கிறதும் ஒரு விஷயம் இருக்குது. சில எதிர்மறை விஷயங்கள்னால் கூட உங்களுடைய செல்வ தடைகள் கொடுக்கும், அதே மாதிரி பணத்தடையை கொடுக்கும், கந்திருஷ்டினால் சில தடைகள் கொடுக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போது நீங்கள் எந்த தேதியில் பிறந்திருக்கின்றீர்கள் அது பிரகாரம் நிலவாசப்படியில் எந்த ஒரு பொருளை நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா உங்களுடைய பிறந்த தேதி பிரகாரம் நல்லது நடக்குங்கிறத பார்க்கலாம். இந்த பரிகார குறிப்புகள் வந்து ஒரு க்ளூ, அதாவது ஒரு சாவியை திறப்பதற்கு உங்களை சுற்றி ஒரு லாக் கேட்டு போட்டிருக்கு அப்படின்னா இப்போ நான் கொடுக்கக்கூடிய கீயை வச்சு நீங்கள் திறக்கணும், அவ்வளோதான். அதாவது 1-9 வரை எந்த தேதியில் நீங்கள் பிறந்திருந்தாலும் இதை நீங்கள் பின்பற்றலாம். அதாவது இந்த கூட்டு எண் டேட் ஆஃப் பர்த் 18 இருக்குது அப்படின்னா 1-8-9, அப்போது உங்களுடைய ஆதிக்கம் வந்து 9. அதே மாதிரி 23 பிறந்தீங்கன்னா 3-2-5 அப்படி நீங்கள் கூட்டிக்கோங்க. சப்போஸ் 1-ஆம் தேதி பிறந்திருக்கீங்க, 15-ஆம் தேதி பிறந்திருந்தீங்க அப்படின்னா 15-1+5=6, 30-ஆம் தேதி பிறந்திருந்தீங்கன்னா 3, 28 பிறந்திருந்தீங்க அப்படின்னா 1, இந்த மாதிரி நீங்கள் கூட்டிக்கோங்க. முதல் 2 இலக்கத்தை கூட்டிங்கன்னா என்ன எண் வருதோ அது உங்களுடைய விதி எண். அப்போ பிறந்த அந்த தேதியில் பிறந்தவர்களுக்கும் கூட்டு, அதாவது எண் 1-9 எது இருக்கின்றதோ அவர்களுக்கெல்லாம் இது பொருந்தும். அதாவது 1-ஆம் தேதியில் பிறந்திருந்தாலும், பிறந்தவர்களாக இருந்தாலும், அல்லது நீங்கள் பிறந்த தேதியினுடைய கூட்டு எண் 1 நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் செம்பருத்தி பூவனுடைய வேரை வந்து சிறிதளவு மஞ்சள் துணியில் கட்டி உங்கள் வீட்டு வாசப்படியில் தொடர்ந்து வச்சு பூஜை பண்ணிட்டு வந்தீங்கனாவே நல்ல பலன்களை நீங்கள் ஏற்க முடியும். அடுத்ததாக 2-ஆம் தேதியில் பிறந்தவர்கள் இருந்தாலோ, அல்லது உங்களுடைய பிறந்த தேதியினுடைய கூட்டு எண் 2 இருந்தாலும், உங்கள் வீட்டு வாசற்படியில் வெள்ளருக்கு வேரை வந்து மஞ்சள் துணியில் வந்து கட்டி நீங்கள் வைத்து வழிபடுவது நல்ல பலன்களை கொடுக்கும். குறிப்பாக உங்கள் லக்னம், உங்களுடைய லக்னம் வந்து சந்திரனாக இருந்தனால் உங்களுக்கு அதிகப்படியான அதிர்ஷ்டத்தை வந்து தெரிவித்ததும். 2-ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு கந்திருஷ்டி வந்து அதிகமாக இருக்கும் என்பது ஒரு குறிப்பிடப்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா அது சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய விஷயம். குறிப்பாக 2-ஆம் தேதியில் பிறந்த பெண்கள் வந்து கர்ப்பமாக இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த வெள்ளருக்கு வேரை வந்து கையில் வைத்துக்கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும். வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுதும் பர்ஸில் வைத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டும் நீங்கள் போகலாம். தேவையற்ற அந்த கந்திருஷ்டிலேருந்து நீங்களே உங்களை தடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி 3-ஆம் தேதியில் பிறந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆலமர விழுதை வந்து மஞ்சள் துணியில் கட்டி வாசல் படியில் வைத்து நீங்கள் பூஜை செய்து வரும் பொழுது நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ஆலமர இலைகளையும் வந்து பார்த்திங்கன்னா நூலில் கட்டி நிலவாச படியில் கட்டி நீங்கள் தொங்க விட்டுட்டு வரலாம். அதே மாதிரி 4-ஆம் தேதியில் பிறந்தவர்கள் வந்து நிலைவாச படியில் சோற்று கற்றாழை இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் கட்டி தொங்க விடுவது நல்ல பலன்களை தரும். 4-ஆம் தேதியில் பிறந்தவர்கள் கூட்டியன்.
அதே மாதிரி 5ஆம் தேதியில் பிறந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சிறிதளவு வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சை பயிர் இருக்கு இல்லையா, அதை எடுத்து சிகப்பு துணியில் கட்டி நிலவாசப்படியில் தொங்கவிடுவது நல்லதாக சொல்லப்படுகின்றது. இவர்கள் வந்து துளசியை வந்து நிலவாசப்படியில் சொருகியும் வைக்கலாம். கருந்துளசியை வந்து இவர்கள் பரிசில் வைத்துக்கொள்வது நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் 5ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு. அதே மாதிரி 6ஆம் தேதியில் பிறந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய அம்சம் இருக்கிறதுனால மஞ்சள் கொம்பு மஞ்சள் துணியில் கட்டி நீ அதை நிலவாசப்படியில் நீங்கள் வச்சு பூச்சிட்டு வரும்படுவது நல்ல பலன்களை தர முடியும். அதே மாதிரி 7ஆம் தேதியில் பிறந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நவதானியத்தை வந்து மஞ்சள் துணியில் கட்டி நிலவாசப்படியில் தொங்கப்படுவது நல்லது. ஏன் எல்லாத்துக்கும் மஞ்சள் துணியில் வருது அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்லுவேன். இந்த 8ஆம் தேதியில் பிறந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வன்னி மரத்து வேரை வந்து ஒரு மஞ்சள் துணியில் கட்டி நிலவாசப்படியில் தொங்க விடுவது நல்லது. குறிப்பாக 7.5 சனியில் இருப்பவர்களும் இந்த பரிகாரம் வந்து செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும். 7.5 சனி நடந்து கொண்டிருப்பவர்கள் எந்த தேதியில் பிறந்திருந்தாலும் வன்னி மரத்தினுடைய வேரை வந்து தங்களுடைய வீட்டு நிலவாசப்படியில் வைத்துக்கொள்வது நல்லது. ஏன்னா வன்னி மரம் வந்து விநாயகருக்கு விசேஷம், வன்னி மரத்து விநாயகர் வந்து விநாயகருடைய அருளை பெற்றுத்தரும். அப்போ சனியினுடைய தாக்கத்தை தடுக்கக்கூடியது விநாயகர். அப்போ விநாயகருடைய அம்சமாக இருக்கக்கூடிய இந்த வன்னி மரத்தை வேரை வந்து மஞ்சள் துணியில் வெட்டும் பொழுது நம்ம நிச்சயமாக அந்த தடைகள் விலகி நல்ல பலன்களை உங்களுக்கு தரும். குறிப்பாக 26ஆம் தேதியில் பிறந்தவர்கள் வீட்டில் வந்து கருவேப்பிலை மரத்தினுடைய வேரை வந்து மஞ்சள் துணியில் கட்டி வைத்தால் அதிகப்படியான அதிர்ஷ்டமும் கிடைக்கும். கருவேப்பிலை மரத்திலிருந்து வடக்கு பக்கம் மேல் நோக்கி செல்லும் வரை, அதாவது வடக்கு பக்கம் நோக்கி செல்லக்கூடிய அந்த வேரை கொண்டு வந்து உங்கள் வீட்டில் வந்து கட்டி வைத்துக் கொள்வது சிறப்பான பலன்களை தரும். அடுத்ததாக 9ஆம் தேதியில் பிறந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய வீட்டு வாசல்படையை முன்னால் வந்து எலும்பச்சம்பழத்தை வந்து மஞ்சள் துணியில் வந்து கட்டி தொங்க விடுவது நல்ல பலன்களை தரும். இவர்கள் வந்து வாசலில் வந்து பைரவர் படத்தை வைக்கக்கூடிய பட்சத்தில் அதிகப்படியான அதிர்ஷ்டத்தை வரும், அதாவது ஈர்க்க முடியும் என்று சொல்லப்படுகிறது. இது எல்லாமே சாஸ்திரத்தில் குறிப்பிடக்கூடிய விஷயம். இது நம்ம வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்பொழுது நல்ல பலன்களை பெறலாம். வாசலில் வந்து பைரவர் படத்தை வந்து வச்சு நீங்கள் பூஜை பண்ணிட்டு வாங்க. எலுமிச்சம்பழத்தை ஒரு மஞ்சள் துணியில் கட்டி நீங்கள் அந்த அது பூஜை பண்ணிட்டு வாங்க. சரி, இப்படி எல்லாத்துக்கும் ஒரு பொருள் சொன்னீங்க. ஏன் அந்த மஞ்சள் வந்து ஒரு பேஸாக இருக்குது, மஞ்சள் துணியில் ஏன் கட்டணும், ஏன் வேறு துணியில் கட்டக்கூடாதா அப்படின்னு பார்க்கும்பொழுது நிலவாசலை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா மகாலட்சுமி குடி கொண்டு இருக்கக்கூடிய இடம், லக்ஷ்மி தேவி இருக்கக்கூடிய இடம், அதே மாதிரி குலதெய்வம் இருக்கக்கூடிய இடம், தேவாதி தேவதர்களும் இருக்கக்கூடிய இடம். அப்போது நிலவாசல் வந்து சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும், மங்களகரமாக இருக்கக்கூடிய விஷயத்தை தான் முதல்ல எடுக்கணும். அப்போது மங்களகரமானதில் முதல்ல வரும்பொழுது மஞ்சள் வந்துன்னாவே உங்களுக்கு வந்து தடையை உடைக்கக்கூடியது. மஞ்சள் வந்து ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியது, மஞ்சள் வந்து திருஷ்டியை தடுக்கக்கூடியது. அப்போ அந்த மஞ்சள் வந்து நம்ம தொடர்ந்து அதில் வந்து நீங்கள் எப்பயுமே செய்யக்கூடிய அந்த விஷயம் நான் சொன்ன மாதிரி இந்த செம்பருத்தி பூ, சோத்துக்கற்றாழை, வன்னி மரம், இந்த மாதிரி நிறைய பொருட்கள் சொன்னேன் இல்லையா, நீங்கள் என்ன பண்ணணும், அதோட ஒரு 4 கொண்டைக்கடலை இல்லை 5 கொண்டைக்கடலையை சேர்த்து நீங்கள் அந்த மஞ்சள் துணியில் கட்டினீங்க அப்படின்னா ஏன்னா கொண்டைக்கடலை வந்து குருவோட அம்சம். அப்போ கொண்டைக்கடலையோடு அந்த மஞ்சள் துணியும் சேர்த்து நான் சொன்ன இந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் வைத்து நிலவாசப்படியில் கட்டி பூஜை பண்ணீங்க அப்படின்னா குருவோட அருளையும் பெற்றுத்தரும். ஏன்னா குருவருள் இருந்தால் தான் திருவருள் இருக்கும். அப்போ குருவருள் இருக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பிணி கர்ம பிணிகள் எல்லாம் நீங்கும், நம்மளுடைய செல்வ தடைகள் எல்லாம் நீங்கும், கர்ம வினைகள் நீங்கி கடன்கள் எல்லாம் நீங்கி செல்வ வளம் பெறும். நல்லது வீட்டில் நடக்க ஆரம்பிக்கும் டக்கு டக்கு டக்குன்னு. ஏன்னா நல்லது வந்து வரும், நம்ம செய்யக்கூடிய விஷயங்களுக்கு நல்லது வரும், ஆனால் வீட்டுக்குள்ளே வராது. ஏதாவது தடையாக போயிட்டு அப்படியே ஏதோ ஒரு விஷயத்தில் தடையாகி அப்படியே ஏதோ ஒரு பக்கம் தடுத்துட்டு போயிட்டு இருக்கும். கை கெட்டது வாய் கெட்டாத ஒரு சூழ்நிலை. இந்த மாதிரி சூழ்நிலையில் இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் மஞ்சள் துணியில் வச்சு நீங்கள் ஆரம்பித்து நல்லா பண்ணிட்டு வாங்க. அது வந்து இதுக்கு வந்து நாள் பார்க்கும்பொழுது எந்த நாளில் ஆரம்பிக்கிறதுனா செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கலாம், இல்லை அப்படின்னா வெள்ளிக்கிழமையில செய்யலாம், இல்லைன்னா வியாழக்கிழமையிலும் செய்யலாம். ஸோ இந்த 3 நாளும் தேர்ந்தெடுத்து நீங்கள் செய்யும் பொழுது நல்ல பலன்களை நீங்கள் நிச்சயமாக கண்கூட பார்க்கலாம். தொடர்ந்து செய்து வாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க நலமுடன். நற்பவி நற்பவி நற்பவி, நல்லதே நடக்கட்டும்.